ரஷ்யாவினுடைய லூனா 25 நிலவில் வெடிச்சு செதறி இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ரஷ்யாவினுடைய ரோஸ்காஸ்மாஸ் விண்வெளி ஆய்வு மையம் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கு. அது என்ன, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரஷ்ய விஞ்ஞானி ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அதுக்கான காரணம் என்ன, அவருக்கு எதனால் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஏன்னா ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்யா அனுப்பின லூனா 25னுடைய செலவை உலக நாடுகளுக்கு ரஷ்யா மறைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, நிலவினுடைய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு 14 நாட்கள் வந்து வரக்கூடிய நாட்கள்ங்கிறது 14+14 இருளில் 14 நாள் இருக்கும், வெளிச்சத்தில் 14 நாள் இருக்கும். சூரிய வெளிச்சம் கிடைக்காத நாட்களில் ரஷ்யா அந்த இடத்த டார்கெட் பண்ணி அந்த இடத்துல களமிறக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுச்சு, பள்ளத்தில் களமிறக்கிறதுக்கு ரஷ்யா மேற்கொண்ட முயற்சி தான் இங்கே பிரச்சனையா. ரஷ்யாவினுடைய லூனா விண்கலம் தோல்வியடைந்த அடுத்த கணமே MS24 அப்படிங்கிற விண்கலத்தை எந்த இடத்துல ஏவுறதுக்கு ரஷ்யா தயாராகிட்டுருக்கு. லேட்டஸ்ட் அப்டேட்டு, மற்ற கோள்களோட நிலை என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு ரஷ்யா ஒரு முக்கியமான திட்டம் ஒன்று வகுத்திருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம், தொடர்ந்து இணைப்பிலேயே இருந்து. முதலாவதாக ரஷ்யாவினுடைய அந்த லூனா 25 அப்படிங்கிற அந்த விண்கலம் அப்படிங்கிறது எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய ரோஸ்கோஸ்மோஸ் விண்கல ஆய்வு மையம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நாங்கள் அதிகமான அளவில் உந்து சக்தி கொடுத்துருக்கோம், டீபூஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதே நேரத்தில் டீபூஸ்டிங் பண்ணக்கூடிய டயத்தை, அதாவது உந்து விசை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் அந்த ஆர்பிட்டரை பிரிக்கக்கூடிய அந்த டைமை நாங்கள் கொஞ்சம் காலதாமதம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சரியாக எங்களால் நாங்கள் நினச்சதை ரீச் பண்ணியிருக்க முடியும். இப்போது நாங்கள் அனுப்பிய விண்கலம் வெடித்து செதறிடுச்சு நிலாவுக்குள்ளே, இப்படிங்கிறது தான் ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். சில விஷயங்கள் ரஷ்யா சொல்லக்கூடியதை நம்ம நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் இதுதான். ஆனால் அந்த இடத்துல ரஷ்யாவினுடைய ஆர்பிட்டர் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நுண்கற்கள் மோதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எழுப்பப்படுது. இந்த சந்தேகங்களில் ரஷ்யா தான் தெளிவுபடுத்தணும், விண்கற்கள் மோதினதுனால தான் ரஷ்யா வெடிச்சு செதறிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் யூகங்களும் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு நெட்டிசன்கள் மூலிமா. இதை அடிப்படையாக வச்சு சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம சந்திரயான்3ங்கிறது ஆகஸ்ட் 23 மாலை 6:04 நம்ம ஏன் சூஸ் பண்ணோம், நிலவில் சரியாக அந்த சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23 மாலை 6 மேலே தான். அப்போது ரஷ்யா இருட்டுக்குள்ள ஏன் நிலவுக்குள்ளே பயணிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்தது. நம்மளை விட 100-200 கிலோமீட்டர் தள்ளி தான் அது களமிறங்க போகுது, கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் 21 அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன, முந்தி நுழையணும் அப்படிங்கிறது இல்லை ரஷ்யாவினுடைய பிளான். ஆனால் அதை தாண்டி ரஷ்யா ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் அவங்க நிலவினுடைய அந்த இருட்டான இடத்துல நோக்கி போயிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை, அந்த ரகசியங்கள்ங்கிறது ரஷ்யா காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்ன வரைக்கும் அது வெடிச்சு செதறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, ஆர்பிட்டரை வந்து சரியாக டீபூஸ்டிங் பண்ணாமல் இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருக்காங்களே தவிர, விண்கற்கள் மோதியதா அப்படின்னு அந்த கேள்வி எழுப்பும் போது அதற்கான பதிலை மட்டும் இந்த கொஸ்டினை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஷ்யா அந்த கொஸ்டினை சயின்டிஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த ரஷ்ய அந்த ஆய்வு மையத்துக்குள்ளே வேலை பார்த்த மைக்கேல் அப்படிங்கிற அந்த விஞ்ஞானி மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவர் தவித்த தவிப்பு இன்றைக்கி அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. லூனா 25 அவர் உழைத்த உழைப்பு அப்படிங்கிறது ஏராளம், இரவு பகலாக அவர் உழைத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புடினும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் ரஷ்ய விஞ்ஞானிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அவர்
கூடிய சீக்கிரத்தில் பூர நலம் பெற்று வர வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் ரஷ்ய அதிபர் புதின் வந்து பதிவு செஞ்சுருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சூரியன் இல்லாத நேரத்தில் ரஷ்யா வந்து களமிறக்கிறதுக்கு திட்டம் போட்டுச்சே, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். சரி, சமதளத்தில் இறக்காமல் ஏன் வந்து பள்ளத்தில் இறக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க? அதுவும் ஒரு வருஷத்துக்கு நிலவில் நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா சரியாக அந்த தான் இறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு பகுதி எது, 97 கிலோமீட்டர் நீள அகலம் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் போய் இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 3.4 கிலோமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பள்ளத்துக்கு அவங்களே பேர் ஒன்று வைக்கிறாங்க, போகஸ்லாஸ்கி அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க. இந்த டீட்டெயில் ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம். அந்த பள்ளத்தை பற்றின முழு விவரங்கள் அந்த ரஷ்யாவினுடைய Luna25 பிரசாத் சிக்னேச்சர்னு அடிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் அது எல்லாமே வரும். அதில் பாருங்கள். அதில் பார்த்துட்டு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பள்ளத்தை அவங்க தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை சமவெளியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிலவினுடைய வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். August 23rd அப்படிங்கிறத அவங்களும் கால்குலேட் பண்ணி நம்மளோட சேர்ந்து பயணப்பட்டிருப்பாங்க. நிலவினுடைய தென்துருவ பகுதியில் நம்ம வந்து 70 டிகிரி சாய்வான ஒரு அச்சில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். ரஷ்யா 68 டிகிரி அச்சில் வந்து பிளான் பண்ணிச்சு. அப்போது ரெண்டு பேருக்கு இடையில பிளான் வந்து வெவ்வேறு அச்சுகளில் தான், வெவ்வேறு தூரங்கள் தான், 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ரெண்டு பேருமே தரையிறக்க போகிறோம். ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்தது பள்ளம், நம்ம தேர்ந்தெடுக்கிறது சமவெளி பகுதி. இப்போது இந்த சமவெளி பகுதியை தேர்ந்தெடுக்கிறதுனால தானோ என்னவோ, நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. August 27th அப்படிங்கிற ஆப்ஷனை வேற கையில் வச்சுருக்கோம். சப்போஸ் விக்ரம் லேண்டரால் தரையிறங்க முடியலன்னா, ஆனால் Luna25-னோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது, அது முதற்காரியம் பள்ளத்தை தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது, விண்கற்கள் மோதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடை எழுப்புகிறாங்க. இந்த ரஷ்யா வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. சரி, ரஷ்யா வந்து பெரிய கொம்பன் தான், நம்முடைய நட்பு நாடு தான். ரஷ்ய அதிபர் புடின் வந்து அடுத்து 2035 வரைக்குமே நான் தான் அதிபர் அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமாகவும் மக்கள்கிட்டையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டார். உலக போர் நடத்துறதுக்கு அவர் தயாராக இல்லை, ஆனால் உலகத்தில் ஒய்யாரமாக இருக்கக்கூடிய உக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் கொத்து கொத்தா பிண குவியல்களுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர். உக்ரைனும் விட்டப்பாடு கிடையாது, அமெரிக்காவோடு இணைந்து நாங்கள் செயல்படுவோம், நோட்டோ படையில் இருப்போங்கிறது இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. உக்ரைனை பயமுறுத்துறதுக்காகவே ரஷ்யா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த விண்கலத்தை அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சரியாக 7 நாட்களுக்குள்ளே இதை ஏன் இவ்வளோ தூரம் ஷார்ட் டைமில் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எழுப்புகிறாங்க. ரொம்ப ஷார்ட் டைம் அது. சூரிய ஒளியே இல்லாத நாட்களில் ஏன் இந்த பிளானை இருட்டுக்குள்ளே போய் அந்த வேலையை செய்யணும்? 1 இயருக்கான ஒரு பிளானிங், ஆனால் அதை ஏன் வந்து 7 நாளுக்குள்ளே ஏன் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு விஞ்ஞானிகள் திணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் ரஷ்ய விஞ்ஞானிகள் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம், 1955 சோவியத் விண்வெளி திட்டம் ஒன்று தொடங்கினாங்க. 1969 தான் அமெரிக்கா, போட்டி நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா விண்கலமே அனுப்புது. 1976 ரஷ்யா தன்னோட ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த 47 வருஷம் கழித்து தான் இந்த Luna25-ஐ கிளம்புறக்குறாங்க. Luna25 வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்ன அடுத்த கணமே MS24 அப்படிங்கிற விண்கலத்தை ரஷ்ய விண்கல ஆய்வு மையத்துக்கு நேரடியாக அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்கு ரஷ்யா. ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த MS24 அப்படிங்கிற விண்கலம் ரஷ்ய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா அமெரிக்கா, சீனா, அதுக்கப்புறம் ஜப்பான், இஸ்ரேல், இவங்க எல்லாமே வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய மனிதர்களும் அங்கே இருக்காங்க. அங்கே ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தண்ணியும் உணவும் எடுத்துக்கு போகக்கூடிய வேலையை தான் இந்த MS24 அப்படிங்கிற விண்கலம், ரஷ்ய விண்கலம் செய்ய போதுங்கிறாங்க. 2500 கிலோ எடை கொண்ட இந்த விண்கலத்தை அனுப்ப போகிறதா ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போது Luna25 போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கேருந்து நிலவில் இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்கான பிளானில் போச்சு. தனிமங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பிளானில் போச்சு. நம்ம ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரிய புயலை
ஆய்வு பண்ணுறதுக்காக அடுத்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா ஏற்கனவே இந்த ஆய்வுகள்லாம் பலகாலமாக வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கதிர்வீச்சு பற்றிய ஆய்வு 1950 தொடக்க காலங்கள்லேயே அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. நிலாவில் நிலாவில் மனுஷங்களை முத முதல்ல இறக்குனது அவங்க தான், அதுக்கப்புறம் நாயை இறக்குனது அவங்க தான், அதுக்கப்புறம் வந்து அங்கே அதிகமான அளவில் பாறைகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சி சொன்னதும் அவங்க தான். இப்போது நிலவில் ஐஸ் கட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னது தான் சந்திராயன் 1. அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ரஷ்யா தொடர்ந்து விண்வெளியில் இப்போது தோல்வி முகத்தை சந்தித்தாலும் அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நிலவினுடைய பக்கத்து கோள்களாக இருக்கக்கூடிய யுரேனஸும் நெப்டியூன்லையும் ஐஸ் கட்டி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப காலமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய ஆய்வுகள் யாரும் பண்ணலை. வெள்ளி, புதன், பூமி, செவ்வாய் இதிலெல்லாம் பாறைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பாறைகளை பற்றிய ஆய்வும் அங்கே போய் வசிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஆய்வு பண்ணலை. பூமியினுடைய துணைக்கோள்களில் ஒன்றா இருக்கக்கூடிய நிலவில் மட்டும்தான் இந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அதிகமான ஹைட்ரஜனும் ஹீலியமும் கார்பனும் தனிமங்கள் அதிகமான அளவில் தாது பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ரஷ்யாவும் இந்தியாவும் இந்த ஆய்வை அடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிலவில் முத முதல்ல ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு தேடி போனதும் ரஷ்யா தான். இப்படிப்பட்ட ரஷ்யா தன்னுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு தடையாக 7 தன்னுடைய வெற்றிக்கான வழி அப்படிங்கிறத சுருக்கிக்கிட்டது தான் அவங்களுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் ரஷ்யாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. ரஷ்யா உலகத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வேகமாக போய் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது இல்லை, நிதானமாக போய் ஒரு விஷயத்தை ஆளுமைப்படுத்துறது, அந்த இடத்துல அக்கறையோடு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது. இன்றைக்கி நிலவில் ஒரு வேஸ்டேஜாக ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஒன்று போயிருக்கு அப்படின்னா அது Luna25. வெடித்து செதறிடுச்சு அப்படின்னு ரஷ்யா சொல்கிறாங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு குப்பையாக தானே இன்றைக்கி தேதிக்கு அது இருக்குது Luna25 அப்படிங்கிறது. இப்படி உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாத்துலேயுமே குப்பையை போட்ட நம்ம நிலவுலையும் போய் குப்பைகளை போடுறதுக்கு தொடங்கியிருக்கோம். ஆனால் நம்முடைய ஆய்வும் நம்முடைய அறிவும் அதை முன்னேற்ற பாதைக்கு நோக்கி நகர்த்தணுமே தவிர போட்டி பொறாமைகளை விட்டுவிட்டு நம்முடைய நட்பு நாடான ரஷ்யாவுக்கு இந்த Luna25 ஏன் தோத்தது அப்படிங்கிறதுக்கான ஆய்வில் இன்னமும் ரஷ்யா தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு தன்னுடைய நாட்டில் இருந்து அனுப்பிய ஒரு விண்கலம் ஏன் தோத்து போச்சு அப்படிங்கிற முதல் ஸ்டெப்பை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. விண்கற்கள் மோதி அது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத ரஷ்யா கூடிய விரைவில் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பார்ப்போம் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகுது, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு மொசாட் அப்படிங்கிற பெரிய உளவாளிகள் கூட்டமைத்தையே வச்சுருக்கிறாங்க, அவங்க பெகாசஸ் அமைப்புலாம் நமக்கு வந்தால் நம்மளுடைய செல்ஃபோனெல்லாம் ட்ராஸ் பண்ணக்கூடிய அவங்க, அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க. ஜப்பானும் வந்து சலச்சவங்க கிடையாது. ஸோ இப்படி நிலவை நோக்கி அடுத்தடுத்து ஆபத்தான நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட போகுது. ஆனால் ஜனநாயக வழியில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய இந்தியா Chandrayaan-3 August 23 6:04 வெற்றி கொடியை நடுமா, இல்லை விக்ரம் லேண்டர் August 27 களமிறங்குமா அப்படிங்கிற கேள்வியோட ஒரு பெரிய ஆச்சரியத்தோட அடுத்த கட்ட எபிசோடை நோக்கி நம்ம நகர்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.